வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரிஷிபீடியா சேனல்ல இருந்து கொடூரமான 5 மனநல காப்பகங்கள் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். நம்ம எல்லாரோட ரோட்லையுமே ஒருத்தர் இருப்பாரு, கையில கோணி பையோட கீழே இருக்கிற பிளாஸ்டிக் குப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு யாருமே ஹெல்ப் பண்ண இல்லாம அப்படிதான் சுத்திட்டு இருப்பாரு. சப்போஸ் வந்து ஒரு 2-3 பேர் அவர் அடிக்கிறாங்கனாலோ, இல்ல அவருக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, அவர் ஹெல்ப்னு கேட்டாலோ அதை கேட்கறதுக்கே ஒரு 2-3 பேர் வருவாங்க. ஆனால் தனியாக கூட்டு போய் நீங்கள் எவ்வளோ கத்தினாலும் எவ்வளோ அழுதாலும் உங்களை ஒரு சேரில் உட்கார வச்சு ஷாக் கொடுத்தா கூட வெளியே யாருக்குமே கேட்காத, கேள்வி கேட்க யாருமே வராத ஒரே இடம் மனநல காப்பகங்கள், மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த ஹாஸ்பிட்டலுங்களை பற்றிலாம் காதில் கேட்கும் போதே கண்ணு கலங்குற 5 மோசமான மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஹாஸ்பிட்டல் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் தான் ரிஷி, வெல்கம் டு ரிஷிபீடியா. அது கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக வர குழந்தைங்க தூங்காமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மயக்க மருந்து தரது, வயசானவங்களை சேரில் கட்டி போட்டு ஷாக் தரதுன்னு இந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு நரகம் மாதிரி இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டுங்கெல்லாம் நைட்டு சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும்ன்றதுனால அங்கே வாக்கிங் போக அலோவ் பண்ணுவாங்க. லைக் சாப்பிட்டு ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டு எல்லாரையும் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஒரு வாட்டி 7 பேஷண்ட்டுங்க வாக்கிங் போக ஒன்றா போயிட்டு திரும்ப வரும் போது 6 பேர் தான் வந்திருக்காங்க. காணாம போன அந்த ஒரு லேடி பேஷண்ட்டை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து அந்த ஹாஸ்பிடலோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தேடின்னு 2 வருஷமா தேடியும் அந்த காணாம போனவங்க கிடைக்கவே இல்லை. கரெக்டா காணாம போய் 2 வருஷம் கழிச்சு ஒரு பேஷண்ட் சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் ஒரு கொலை பண்ணேன், நான் ஒரு கொலை பண்ணேன்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. இதை பத்தி ஒரு ஸ்டாஃப்க்கு தெரிய வந்தப்போ, நார்மலா அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வளர்றது சாதாரணம் தான், ஸோ அவங்க காமெடியா கொலை பண்ணியா, எங்க கொலை பண்ண காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் கூட்டு போய் ஒரு இடத்த காமிச்சிருக்காரு. அவர் காமிச்ச இடத்த தோணினப்போ 2 வருஷம் முன்னாடி காணாம போன அந்த பேஷண்டோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 2 வருஷம் முன்னாடி அந்த லேடி பேஷண்ட புதைக்கிறப்போ அவங்க வாயில இருந்து 7 பல்லை எடுத்து வச்சிருந்தான் புதைச்சிருக்காரு. 2 வருஷமா அந்த 7 பல்லையும் பத்திரமா வச்சிருந்திருக்காரு. இதை வச்சுதான் இந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் ஆஃப் 7 teeth ஒரு பேரே வந்துச்சு. இந்த இடத்துக்கு போனாலே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கிறோமா இல்ல ஏதாவது ஷூட்டிங்க்கு வந்திருக்குமான்னு டவுட் வர அளவு இந்த இடமே ரொம்ப கொடூரமா இருக்கும். உள்ள போனாலே ஒரு பெட்ல தலைமுடியெல்லாம் கையிலேயே பிச்சுன்னு, இன்னொரு பெட்ல ட்ரெஸ்லயே யூரினேட் பண்ணிட்டு பல நாளா அப்படியே இருக்கிறது, இன்னொரு பெட்டு ஃபுல்லா ரத்தம்னு. கனவுல கூட இந்த இடத்துக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. இங்க இருக்கிற நிறைய லேடிஸ் பேஷன்ஸா உள்ள வந்து இப்ப கியூர் ஆயிட்டு நல்லா ஆயிட்டாலும் வந்து கூட்டிட்டு போக யாருமே இல்லைங்கிறதுனால பல வகையான டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கிராப் சீனு சின்ன குழந்தைங்களையே நிறைய பேரை கருணையே இல்லாம கொன்ன ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் ஒரு டைம் இந்த ஹாஸ்பிட்டலோட பேஷண்டா இருந்து தப்பிச்சு போனவன்றது தெரிய வந்திருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் எப்பயுமே ஓபனா தான் இருக்கும், யார் வேணாலும் போய் பார்க்கலாம். நீங்க ஆசைப்பட்டா இந்த இடத்த பத்தின கதைகள்லாம் உண்மை கொஞ்சமோ வளர்றது கொஞ்சமோன்னு கலந்துதான் இருக்கு. ஒரு தீவை எடுத்து சுத்தி தண்ணி இருக்கிறதுனால ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மட்டும் இங்க கட்டி வெளியில இருக்கிற ஒருத்தர் கூட இந்த ஐலாண்டுக்கு வராத மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த தீவுல கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஊர்ல இருக்கிற மக்கள், டிரைபல் பீப்புள் நிறைய பேர் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஆனா பிளேகுன்னு ஒரு கொடூரமான டிசீஸ் வந்து ஒரு உயிர் கூட இல்லாம எல்லாருமே செத்து போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நியூஸ்ல பார்த்த ஒரு டாக்டருக்கு தான் இந்த இடத்துல மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டினா செம்மையா இருக்கும்ன்ற ஐடியா வந்திருக்கு, அதுக்கான பெர்மிஷனும் கிடைச்சிருக்கு. பொதுவா ஹாஸ்பிட்டல் எல்லாம் நம்மளுக்கு யாருன்னா ஆபரேஷன் பண்ண போறாங்கன்னா அனஸ்தீஷியான்ற மயக்க மருந்து கொடுத்துட்டு தான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆனா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஐடியா வந்த டாக்டருக்கு இங்க நிறைய பேஷண்ட்டுங்க இருந்ததுனால இந்த அனஸ்தீஷியா இல்லாம ஆபரேஷன் பண்ணா என்ன ஆகும்னு ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக பல பேஷண்ட்ஸை கூப்பிட்டு மேஜர் ஆபரேஷன்ஸ்லாம் அனஸ்தீஷியா கொடுக்காம அவங்க சுயநினைவுல இருக்கும்போதே பண்ணிருக்காரு. ஏன்னா எவ்வளவு வழியில கத்துனாலும் யாருக்குமே கேட்க போறது இல்ல. இது உண்மையான பாதி. இப்போ இந்த வளர்ன பாதியை பத்தி பார்க்கலாம். இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த தீவுல இருந்த 1000-கணக்கான மக்கள் செத்துட்டதுனால அவங்களோட ஆவியெல்லாம் பேயா பாக்குறதா இந்த பேஷண்ட்ஸ் நிறைய பேரு தனித்தனியா சொல்லியிருக்காங்க.
நல்லா இருக்கிறவங்க போய் நான் பேய பார்த்தேன்னு சொன்னாலே யாருமே நம்ப மாட்டாங்க. சோ இவங்க சொன்னதையும் யாருமே நம்பல. ஒரு நாள் அந்த டாக்டர் அந்த ஐலாண்டுல காணாம போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிடைச்சப்போ நான் பேய பார்த்தேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் ஏதோ காமெடி பண்றாருன்னு நினைச்சு எல்லாருமே விட்டுட்டு இருக்காங்க. இதையே தொடர்ந்து பல நாளா நான் பேய பாக்குறேன் பேய பாக்குறேன்னு அவரும் சொல்லினே இருந்திருக்காரு. ஒரு டைம்ல அந்த டாக்டருக்கே மனசு சரியில்லாம போயிடுச்சோன்னு எல்லாருமே யோசிச்சிருக்காங்க. கடைசியா ஒரு நாள் அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போயிட்டு இங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்லினே அங்கிருந்து எகிரி குச்சி செத்துட்டு இருக்காரு. அந்த ஐலாண்ட்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் வரணும்னு ஐடியா பண்ண டாக்டர் அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்து எகிரி குச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்களே, கர்மா. வெறும் 600 பேஷண்ட்டுக்காக கட்டி 3000 பேரும் சேர்ந்தப்பையும் ஸ்டாஃப்ஸ் பெட்டுன்னு எதையுமே இன்க்ரீஸ் பண்ணாத ஒரு ஹாஸ்பிட்டல் தான் டான்வர் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல். 3000 பேர்ல பாதி பேர் இவங்களை என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆளுங்களே இல்லைன்ற மாதிரி தான் சேர்ந்துருக்காங்க. இதை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணலாமேன்னு முடிவு பண்ணாரு அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். இந்த தப்பெல்லாம் வெளியே தெரிஞ்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பார்த்தப்போ சில பேரோட பாடிஸ்லாம் கிடைச்சி அவங்க 10 நாளைக்கு முன்னாடியே ரிசர்ச்னால செத்து போய் 10 நாளாக அதே இடத்துல இருந்தாங்கன்றது தெரிய வந்திருக்கு. அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட போய் இதை பற்றி கேட்டப்போ அவங்க 10 நாளாக படுத்துட்டே இருந்தாங்க, ஸோ ஏதோ மயக்கத்தில் படுத்துட்டு இருந்தாங்கன்னு நினைச்சோன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக பதில் சொல்லியிருக்காங்க. வெற்றி செல்வன் நம்புவாங்க, அது ரொம்ப சுமாரான படம் தான்றதுனால உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதோட டைரக்டர் ருத்ரன் வந்து அவர் படத்தில் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் நிறைய இருக்கிறதுனால கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல் நம்ம சென்னை கீழ்பாக்கத்தில் இருக்குல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் போய் 20 நாள் ஷூட்டிங் பண்ணிருக்காரு. ஷூட்டிங் பண்ணி அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல அவர் பேசின விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நான் உங்ககிட்ட நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன விஷயமும் இதுதான். நம்ம கீழ்பாக் ஹாஸ்பிட்டல்ல 3000 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 500க்கும் அதிகமானவங்களுக்கு கியூர் ஆயிட்டா கூட வந்து கூட்டிட்டு போக யாருமே இல்லைன்றதுனால வேற வழி இல்லாம அங்கேயே இருக்கிறாங்க கையில சங்கிலியோட. இவர் அங்க போனப்போ சமைக்கிறது, துணி துவைக்கிறது, கார்டனிங் ஒர்க்ஸ், இந்த பெரிய பெரிய டூல்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சு அங்க ஒர்க் பண்றவங்க பேஷண்ட்ஸ் தானா? இது எல்லாத்தையும் இவ்வளோ கரெக்டாக பண்ணுறவங்கள எதுக்கு சங்கிலியில் கட்டி போடுறீங்கன்னு கேட்டிருக்காரு. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர பெருசாக ரொம்ப ரஃப்பாக இருக்காங்க. ஒரு வாட்டி ஒரு பேஷண்ட்டு இந்த டைரக்டர் கிட்ட ஏதோ அவருக்கு சாப்பிட வாங்கிட்டு வர சொன்னாருன்றது தெரிஞ்சிச்சுன்றதுனால இந்த ருத்ரன் எதிர்க்கவே அந்த பேஷண்ட்டை ரத்தம் வர அளவு போட்டு மிதிச்சிருக்காங்க. இன்னி வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள கேமரா, மீடியா, பிரஸ்ன்னு ஒன்று கூட உள்ளேயே போனதில்லை. அங்கே என்ன நடக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதும் வெளியே ஒருத்தர் கூட தெரியாது. அவங்களை உள்ள கட்டி வச்சு இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுக்கு கருணக்கொலையே பண்ணிடலான்னு அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. நம்ம கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் போச்சுன்னா ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி யாரையாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை லேடிஸ் யாராவது ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி தானே, நம்மளுக்கெல்லாம் டெஸ்ட் எடுத்தால் கூட நம்மளாம் லூஸாக இருப்போம். ஏன் எனக்கு ஒரு டெஸ்ட் எடுத்திங்கன்னா இப்போ கூட நான் லூஸாக இருக்கலாம். ஸோ நாம் எல்லாரும் ஒன்று மறக்காமல் ரிஷிபீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு. நாளைக்கு நான் உங்களை புது வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும். வீடியோ பற்றி என்ன சொல்கிறேன் தெரில, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படி தான் இருக்குது, நம்ம கேள்வி பாடுறதுக்கே அப்படி இருக்குன்னா அங்கே இருக்கிறவங்க கத்தனா கதறினா கூட கேட்க யாரும் இல்லைன்றது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு வேறு இடத்துல நடக்குதுன்னா அவங்களாம் சுயநினைவாக இருப்பாங்க, சொல்கிறது அட்லீஸ்ட் கேட்பாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியும். இப்போ இவங்களாம் என்ன கத்தினாலும் ஒரு மீடியா பீப்புளே சரிப்போ யார் போனாலுமே அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யானே நம்மளுக்கு தெரியாது முதல்ல. ஸோ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கான நியாயம் கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே. அவங்களே உடம்பு சரியில்லாதவங்க தான், அவங்கள்ட்ட அவ்வளோ ரூடாக நடந்து மறுபடியும் அது பண்ணும்போது எப்படி அவங்க கியூர் ஆவாங்கன்னு தெரியல. அதுவும் சரியான பிறகும் அது ஏன் அங்கேயே வச்சுருக்காங்கன்னு தெரியல, வெளியே விட்டுருக்கலாம் இல்லை கட்டி போடாமாவது வச்சுருக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்ததுனால ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்குறேன். இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொடுமைப்படுத்துவாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கேட்டிருக்கேன். ஸோ அது உண்மையாக இதில் நடந்ததை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் அவங்கள ஒரு எலி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா விஷயத்துக்கும், அதெல்லாம் தாங்கவே முடியல. ஏற்கனவே வந்து கேட்பார் ஆள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதில் இவங்க மனநிலை வேற பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இன்னும் சுத்தம். ஸோ என்னப்பா என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, அவங்க போய் எதுவும் சொல்ல போகிறதுன்ற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இவ்வளோ பண்ண வைக்குது. அவங்களோட ஆராய்ச்சி குடும்பமாகவே மாற்றிடுறாங்க. ஒரு விஷயம் வந்து இவங்க எதுவுமே இல்லை, இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டா போதும், உடனே அதை வச்சு என்ன ஆராய்ச்சி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படி தான் இருக்குது. ஒரு டாக்டர் அப்படி தானே பண்ணியிருக்காரு, ஒரு தீவு தனித்தீவு வச்சு இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம், என்னது அந்த மயக்க மருந்து கொடுக்காமல் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றது. ஒரு ஒருத்தர் எப்படி கத்திருப்பாங்க, எப்படி கதறியிருப்பாங்க, எவ்வளோ வழியில் துடிச்சிருப்பாங்க, அதுதான் அவர் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸில் அவர் வந்து மேலேருந்து பேயிருக்கு பேயிருக்குன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்றாங்க. அது வந்து எனக்கு குற்ற உணர்ச்சி மாதிரி தெரியுது, இது எல்லாம் அவரை பாதிச்சிருக்கு.
ஒரு ஒருத்தரும் கத்ததும் கதறதும் அவர் கேட்டுட்டே இருந்திருக்கும்ல கண்டினியூஸாக, கண்டிப்பாக. ஸோ அதை அவரை பாதிச்சு அதனால அந்த பேய் இலூஷனாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால விழுந்திருப்பார். இதுதான் அவர் 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 பண்ணதுக்கு அவருக்கே அவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னா அது நடந்து அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கோன்றது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அது வந்து ஒருத்தர் கொலையே பண்ணியிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே, அதுவே நம்ப முடியல. அது பார்த்தா மென்டல் மாதிரி தெரியல, ஒரு சைக்கோ மாதிரி இருந்துச்சு அது கேட்கும் போது. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே தான் இப்பயும் இது வருது. ஒரு ஒரு ஆள் வந்து கொன்று அவ்வளோ என்னது குழி தோண்டி புதைச்சி மூடி வச்சு பல்ல பிடிங்கிட்டு வர வரைக்கும் யார் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. எல்லாரும் கவனிக்கணும்ல, எட்டு பேர் போயிருக்காங்க வாக்கிங் போகிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கூடமா கவனிக்க மாட்டாங்க. கூட இருந்தால் எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தானே அங்கே பார்க்கணும் செய்யணும், ஒரு குழி தோண்டி புதைக்கிற வரைக்குமா யாருமே அங்கே வாட்ச் பண்ணலன்றது அப்போ எந்த அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்றது தெரியுது. ஆனால் எனக்கு அதுவே டவுட்டாக தான் இருக்குது, ஒரு ஒரு பைத்தியமாக இருக்கிறவர் அந்தளவுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வருவாரா அப்படிங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் அவர் குழம்பிட்டேவும் இருந்திருக்காரு, இந்த மாதிரி கொலை பண்ணேன் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு, அதையும் அவங்க நம்பலை. அதுதான் ஒரு அதுதான் ஒரு மன அவங்க உண்மை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா எதுவுமே தெரியாது. அங்கே ஒருத்த இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ கூட இருந்த ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்களே அவங்களுமே அங்கே ஒருத்தன் புதைச்சான் அவன் இது பண்ணானா அதையும் நம்பியிருக்க போகிறதில்ல கண்டிப்பாக, ஏதோ வளருது அப்படின்ட்டு அதையும் கூட தான் இருக்கும். தெரியும்ல ஒரு பேஷண்ட் வந்து இத்தனை நாள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணல இப்போ இது யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியணும் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கலாம் அந்த அளவுக்கு டீப்பாக, அதுதான் தெரியுது. சரி வெளியூரில் தான் அப்படி நடக்குது, லம்மூர்லேயாவது இதுவாக இருக்கும் பார்த்தா லம்மூர் தான் அதுக்கு மேலே இருக்கு. லைவாக ஒரு டேரக்டர் பார்த்து சொல்கிறாருன்னா கண்டிப்பாக உண்மை தான் அது. ஏன்னா அவர் வந்து சுமார் சாப்பாடு கேட்டு வந்து ரத்த வர அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ உள்ள இன்னும் எவ்வளோ கொடுமை நடக்கும். கண்ணு முன்னாடியே இப்படி நடக்குது இவ்வளோ பயம் இல்லாமல் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்களாம் இல்லாமல் இருந்தால் அப்போ உள்ள இன்னும் என்னென்ன நடக்கும். சரியா அதை ஒர்க் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தொழில் வச்சு அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம். ஆனாலுமே அங்கே உட்காந்து சங்கிலி போட்டு அவங்க வேலை வாங்கிட்டு சரியாயுமே விடலை அப்படின்றது கூட்டிட்டு போக ஆள் இல்லை ஓகே, பட் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல அதை விட்டு அவங்க ஃப்ரீடம் பண்ணல அதுவுமே பண்ணலன்றது என்ன சொல்றதுன்னு தெரியல. அது அவங்க ஃபேமிலிஸ் தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்கு, வந்து விட்டாங்க அடுத்தது வந்து பார்க்கல எதுவுமே பண்ணல அப்படியே விட்டுட்டாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது கேட்கும் போது. அந்த ஃபேமிலியோடைய மென்டாலிட்டியே எனக்கு புரியுது, ஏன்னா வந்து இத்தனை வருஷம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு 10-15 வருஷம் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்டோ இதோ யாரோ இருக்காங்க அப்படின்னா இங்கே எல்லாம் முடிஞ்சே போயிட்டுருக்கோம், லைஃபே முடிஞ்சிட்ருக்கோம். அந்த அம்மா கஷ்டப்பட்டுருக்கோம், பொண்ணு கல்யாணம் பண்ணி விட்டு ஏதோ ஒன்று வாழ்க்கை லீட் பண்ணி போயிருக்கோம், எல்லாம் மறுத்து அழுத்தே போயிட்டு இருப்பாங்க. நான் வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்றப்போ அவங்களுடைய மனநிலையுமே மாறி இருக்கும், என்னடா அப்படின்னு ஒரு சலிப்பே வந்துட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃபேமிலிஸ்லாம் ஆகிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் ஒரு உயிர் இல்லை, அது இப்போ நீங்கள் ப்ராப்ளமாக இருக்கும்போது அனுப்புனீங்க அப்போ யோசிச்சிங்க எல்லாம் ஓகே, பட் இப்போ சரியாயிட்டாங்க அவங்க உயிரே ஒரு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்கணும்ல, அது என்ன ஏற்றுக்க முடியல. அது ரெண்டு பேரோட இதுவுமே இருக்கு, இங்கேயும் அவங்களும் கஷ்டப்படுறாங்களா அங்கேயும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க, ரெண்டு பேருக்கு ரெண்டு பக்கமே பாதிப்பு இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே குறை சொல்ல முடியாது. இப்போ கஷ்டப்படுறாங்கன்னா இங்கே ஒரு ஆறுதல் இருக்கும், நாலு பேர் இருப்பாங்க ஓகே. இப்போ அவங்க அந்த மாதிரி கிடையாது இல்லை, அவங்களுக்கு தேவையே அந்த அன்பு அந்த மாதிரி தானே. ஸோ அது தராமல் இருக்கிறது தான் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.